குரு பெயர்ச்சி என்ன செய்யும் என்ற விவாதத்திற்குள்ளே இப்பொழுது நாம் நுழைய போகிறோம். வாருங்கள் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்வோம். ஒரு அருமையான பகுதியை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இப்போ இதனோட தொடர்ச்சியாக காழியூர் நாராயணன் சார், கன்னி குரு விசேஷ பெயர்ச்சி அப்படின்றாங்க, அப்படின்னா என்னன்னு சொல்ல முடியுமா? அதாவது கன்னியா ராசின்றது வந்து இந்த கேந்திர ஸ்தானங்கள்னு வரும், அது அடிப்படையான கேந்திர ஸ்தானங்கள். அதாவது மீனம், மிதுனம், கன்னி, தனுசு, இதெல்லாம் கேந்திரங்கள்னு பேர் ஜாதக கட்டத்தில். குரு வந்து கேந்திரத்துக்கு அதிபதி, அதாவது மீனத்துக்கும் தனுசுக்கும் அதிபதி. அதாவது இது 1-4-7-10 வச்சுக்கலாம். 1-4-7-10 கரெக்ட், எக்ஸாக்ட். கார்னர்ஸ் அது கேந்திர ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். கேந்திரம்னா ஒரு சதுரம், ஜங்ஷன். ஆமாம், ஜங்ஷன். அந்த நாலு சதுரத்தில் நாலு முக்கு, அந்த முக்கு கூடிய குரு அது. இந்த ரெண்டு தனுசு மீனத்துக்கு இருக்கிற முக்கில் இருக்கிற குருவானவர். அதுக்கு நேர் எதிராக மிதுனம் அல்லது கன்னிக்கு வரும்போது அதனுடைய விசேஷம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா அதனுடைய சொந்த வீட்டையே அது பார்க்குறது. அந்த ரீதியில் கன்னியா ராசிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். கன்னியா ராசிக்கு வரும்போது அந்த குரு வந்து ரொம்ப பெரிய ஒரு ஆக்டிவிட்டீஸு, அக்ரவேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அந்த அக்ரவேஷன் ஏன் ஜாஸ்தி இருக்குன்னா, கன்னி ராசின்னு சொல்கிறது சிர ராசி, ஏதாவது உபயராசின்னு பேர். அந்த உபயராசியில் இருக்கக்கூடிய குருவுக்கு வந்து நல்ல ஸ்டெடி அண்ட் ஸ்லோ அந்த மாதிரி ஒரு வின்னிங் போஸ்ட்டை கொடுக்குற ஒரு பொசிஷன் உண்டு. ஆகவே இந்த கன்னி ராசிக்கு வந்து குரு பெயர்ச்சி விசேஷம்னு பொதுவாக சொல்கிறது. குரு விசேஷ ராசி அப்படின்றத பற்றி சார் சொன்னார். இப்போ மூன்று விஷயங்கள் இருக்குது, குரு, புதன், சுக்கிரன். இவர்கள் மூன்று பேருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன, வேறுபாடு என்ன, அவர்கள் எதற்கு அதிபதி, என்ன பலன்களை தரக்கூடியவர்கள்? அதாவது நீங்கள் சொன்னதில் வளர்பிறை சந்திரன் இன்னொன்றையும் சேர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொன்னது வந்து சுபகிரகங்கள், நவகிரகங்கள் வந்து 9 கிரகங்களில் வந்து மனிதனுக்கு எப்போவுமே வாழ்க்கையில் 2 ஆண் பெண், இன்பம் துன்பம், ஒளி இருட்டு, ஆக ரெண்டுமே எல்லாமே 2, அதாவது ஒன்றுக்கொன்று ஒரு எதிரானது, ஆனால் 2 வெவ்வேறானது. நேர் எதிர் அப்படின்றது தான் உலக வாழ்க்கையே, சந்தோஷம் அப்போ துன்பம், இப்படி தான் இருக்கணும். அது மாதிரி நவகிரகங்கள்லையும் நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள்னு 2 பிரிவு இருக்குது. இந்த நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள்ன்றத 9 விதில் வந்து குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை சந்திரன், இந்த 4 பேரையும் வந்து சுப கிரகங்கள் அப்படின்னு வேத ஜோதிடம் சொல்லுது. இந்த 4 கிரகங்களும் மனிதனுக்கு நல்லவைகளை மட்டுமே செய்யறதுக்கு கடமைப்பட்டவை. இந்த 4 கிரகங்களில் நல்லவைகளை மட்டுமே செய்ய கடமைப்பட்டவைகளில் முதன்மையான கிரகம் குரு பகவான், 2வது கிரகம் சுக்கிரன், 3வது கிரகம் புதன், 4வது வளர்பிறை பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஒரு சந்திரன். இப்போ இதில் கன்னியா ராசியில் வருகின்ற குரு பகவானுக்கு உள்ள விசேஷம் என்னவென்றால், ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு சுபருடைய ராசியில் இன்னொரு சுபர் வந்து தங்க போறார். கன்னியா ராசி இந்த சாஃப்ட்வேர் துறை எனப்படும் அறிவுக்கான ஒரு களமான ஒரு உபய ராசியாகும் கன்னியா ராசி. கன்னியா ராசியில் பிறப்பவர்கள் தான் இன்றைக்கு மேன்மையான இந்த ஐடி துறை எனப்படும் சாஃப்ட்வேர் துறைகளில் ஈடுபடுகிறவர்கள். அக்கவுண்ட்டு, புத்திசாலித்தனம், ஜீனியஸ் தனம் என்று சொல்லக்கூடிய நிபுணத்துவம், நிபுணன் என்று தான் ஜோதிடத்தில் வந்து புதனை வந்து நாங்கள் நம்ம வந்து ஞானிகள் வந்து தெளிவாக நமக்கு ஒவ்வொரு வார்த்தையிலும் சில விஷயங்களை புரிய வைக்கிறாங்க, நிபுணன் என்று சொல்கிறார்கள். ஆக எந்த துறையிலும் ஒருவன் முதன்மையானவன், மேன்மையானவன் என்பதற்கு புதனை வந்து நிபுணன் என்று சொன்னார்கள். ஆகவே அறிவு சார்ந்த கிரகமாகிய ஒரு கன்னியா ராசியில், அறிவு சார்ந்த கிரகத்தின் வீடாகிய கன்னியா ராசியில் இன்னொரு சுபகிரகமான குரு வந்து அமரும்போது அறிவு சார்ந்த துறைகளில் ஈடுபடுபவர்கள் நல்ல மேன்மை அடைவார்கள்.